ஜாய்ப்பூர் தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஆயிரம் உறவுகள் தர முடியாத பலத்தை ஒரே ஒரு அவமானம் தந்துவிடும். தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் வெற்றியை நோக்கி வீர நடை போட்டுத்தான் பார்ப்போமே. அந்த வெற்றி நம் வசம் மட்டும் வாராதா என்ன? நிச்சயம் ஒரு நாள் வரும். அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நமது இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-655. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க நாங்க எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. ரெண்டு விஷயங்கள். ஒன்று, திருச்செந்தூர் சித்ரா பௌர்ணமி ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு நல்லபடியாக ஆதரவு கொடுத்தவங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அங்கே இன்ஃபேக்ட் வந்து அந்த சாமி கும்பிடல ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆச்சு. அது நிச்சயமாக சரி செய்யப்படும். அதற்கான விஷயங்களே நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம். ரெண்டாவது விஷயம், திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் திருக்கோஷ தங்கமானத்துக்கு கிட்டத்தட்ட 500 கிராம் தங்கம் திரட்டப்பட்டது. வந்திருந்து கொடுத்து மகிழ்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அதில் ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்க முடியாமல் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு போயிருந்தீங்கன்னா, நீங்கள் எப்போ வேணால் சென்னைக்கு 9884394600 நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். ஷோராக நான் மீட் பண்ணுறேன். இரண்டாவது விஷயம், வருகின்ற சனிக்கிழமை 23ஆம் தேதி பழனி கோயிலில் கோயிலுக்கு கீழே அருகாமையில் உள்ள கண்பத் கிராண்ட் என்ற ஹோட்டலில், ஒரு பெரிய ஹோட்டலில், ஒரு அந்த ஹோட்டலை வைத்து தங்கமான திருப்பணிக்கு ஒரு கலந்துரையாடல் இருக்கின்றது. காலைல 9:00 இரவு 9:00 வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நல்ல ஃபுட்டு ப்ளஸ் வந்து இடைப்பட்ட நேரங்களில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்து தரப்படும். இது வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 9977663805 99-766-3805. ஏன் 23ஆம் தேதி பழனி அப்படின்னு சொன்னால், ஆல்மோஸ்ட் வந்து இப்போ எங்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணதில் ஒரு 3000 பேர் நீங்களாக மகாலட்சுமி ஃபோட்டோ எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. பொதுவாகவே இந்த லக்ஷ்மின்னு வரும்போது இந்து மத கோயில்களில் ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாளுக்கு அடுத்த ஒரு விஷயம் எந்த கோயிலுக்கு போகும், அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பழனி முருகருக்கு தான் போகும். ஸோ வெள்ளி எப்படியும் வந்து சனிக்கிழமை ப்ரோக்ராம்னா வெளியூர்ந்து வரவங்க ரூம் எடுத்து வெள்ளிக்கிழமையே வந்துடுவாங்க. வெள்ளிக்கிழமை சஷ்டி வர்றதுனால அன்னைக்கு வந்து முருகரை பார்க்குற விசேஷம் பார்த்துட்டு அடுத்த நாள் தங்கத்தையும் கொடுத்துட்டு, நம்பர் 2 உங்களுக்கான கேள்விகளையும், பொதுவான கேள்விகள் அது வந்து பொதுவான கூட்ட மேடையில் வைத்து நம்ம பேசலாம். பர்சனல் கேள்விகள் தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம் ரூமில். ஸோ உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பட்சத்தை ப்ரிப்பேர்டாக வாங்க. திரும்பவும் சொல்லிடுறேன், அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 99-766-3805. உங்கள் அனைவரையும் எதிர்பார்த்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கின்றேன். நீங்களும் தயாராக வாருங்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இது நிச்சயமா எங்க எல்லாருக்குமே கிடைத்த மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தொடர்ந்து பேசும் நீர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? லதா மேடம். லதாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க. லதா வணக்கம், வாழ்க வளமுடன். சார், எந்த ஊர் மீங்க? மடிப்பக்கம் பேசுறேன் சார். சொல்லுங்க லதா. எங்க வீட்டுக்காரர்காக கேட்கணும் சார். இது கடன் பிரச்சனை இருக்கு, பையனுக்கு தள்ளி தள்ளி போகுது கல்யாண விஷயம், என்ன பண்ணலாம் சார்? அம்மா, உங்க கணவர் என்ன பண்றாருமா? சவுத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார். என்னம்மா? சவுத்துல மண்டபத்துல வேலை பாக்குறாரு. ஆமா சார். ஓகே, உங்க பையன் என்ன படிக்கிறாப்ல? எங்க பையன் வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கா சார். உங்களுக்கு சொந்த ஊர் பெங்களூர் கர்நாடகாவா? பெங்களூர். ஓகே, கரெக்டா தமிழ் எப்படி பேசுறீங்க பாருங்க. வெரி குட் லதா. இப்போ ரெண்டு விஷயம் உங்களுக்கு முன் வைக்கிறோமா. உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம், என்னுடைய ப்ரோக்ராம் ஆண்டாள் சொக்கலிங்கம், நான் இந்த புதுயுகத்துல கிட்டத்தட்ட 7 வருஷமா பண்றேம்மா. எவ்வளவு நாளா நீங்க பாக்குறீங்க? ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன் சார். சரிம்மா, நான் என்ன சொல்லுவேன் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்னு உங்களால ஊகிக்க முடிகின்றதா? நீங்க நல்ல பதிலா சொல்லுவீங்க சார். இது சம ஸ்மார்ட்டான பதில்மா. அம்மா கொடுக்க பழகுங்கள்மா. இந்த உலகம் கெடுப்பவனுக்கெல்லாம் கொடுப்பவனுக்குமா,
ஒரு நாளைக்கு ஒருவருக்கு ஒரு வேளை ஒரு ஒரு சின்ன உணவாக ஒரு சின்ன பொட்டலத்தாவது உணவு ரொம்ப பசியாக இருக்கவங்களுக்கு கொடுங்க. அவங்களுடைய பசி ஆற்றங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ரெண்டாவது, நேர்மறையாக நம்ம பேசணுமா? நீங்கள் நேர்மறையாக பேசணுன்னா நேர்மறைக்கு ரெண்டு கோவில் நான் சொல்லணும். பயங்கர பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொன்னால் அது வந்து முருகர் அப்படின்னு சொல்லும்போது பழனி திருச்செந்தூர் தாம்மா. காமாட்சியம்மன் ரெண்டாவது விஷயம். காமாட்சியம்மன் வாய்ப்பு இருக்கும்போது நவாவரண பூஜை எப்போ நடக்குதோ, பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும். மற்ற நாளில் வந்து போய் காமாட்சியம்மனை மற்ற நாளில் பார்க்க போகிறீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே போய் பாருங்கள். மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். யாரு பேசுறீங்க? மேடம் விழுப்புரம் மாவட்டம் ரவிக்குமார் பேசுறேன். மேடம் ரவிக்குமார் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கை சொல்லுங்க ஐயா. ஐயா நான் விழுப்புரம் மாவட்டம் பேசுறேன் ஐயா. அந்த ரவிக்குமார் ஐயா, எனக்கு 3 கேள்விங்க ஐயா. உடல் ரீதியா பாதிப்பு இருக்கு, திருமணம் ஆகல ஆகணும். ஒன்னு, லேண்ட் புரோக்கரா இருக்கா இல்ல முன்னேற்ற அடையும், நான் வாங்கி கொடுக்குறோம் வித்து கொடுக்குறோம் நல்ல நிலைமைக்கு போறாங்க. நான் பின்தங்கியா இருக்கேன் சார். சரி, இன்னைக்கு ஜவஹர் சார் எங்க வீட்டுக்கு வராரு லட்சுமி படம் எடுத்துக்கிட்டு. அதுதான் சார், நான் வாய்க்கல முன்னே போட போறேன். அண்ணன் கொஞ்சம் 1,80,000 சொத்து ஏமாத்தாப்பு சார். சரி, அவரு இப்ப 3 கோடி சொத்து வச்சிருக்காப்பு சார். என்எல்சில ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டாரு. மகாலட்சுமி போட்டோ ஜவஹர் எடுத்து வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா வந்து அவங்களே மேக்சிமம் வீட்லேயே வந்து கொடுத்துருவாங்க சார். ஸோ இது வந்து உங்கள் மூலமாக நான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நம்பர் 2, உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்றீங்க சார். இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 34 இருக்குமா? இல்ல சார், 71. 71லயா? ஜூன் மாசம். என்னோட 3 மாசம் கம்மி, 4 மாசம் கம்மி. ஆமா சார். சரி ஓகே, இப்போ உங்களுக்கு பொண்ணுக்கு வேணும்னா நீங்க எப்படி பொண்ணு எதிர்பார்ப்பீங்க? சரி ஓகே, இது நல்ல எண்ணம் சார். ஏன்னா நம்ம 50 வயசு இருந்துகிட்டு நமக்கு பொண்ணு 23 வயசு வரணும் சரியா இருக்காது சார். உங்க எண்ணத்து என்ன நல்ல எண்ணம், நிச்சயமாக திருமணம் நடக்கும் சார். அண்ணா ஏமாத்துறாருன்னா நம்ம கூட பிறந்திருந்தோம்னா நாமளும் நம்ம அண்ணனும் ஒரே இடத்துல தானே இருந்திருக்கோம் பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஒரு 10 மாசம் வந்து எங்க இருந்தோமோ அவனும் அங்கே தானே இருந்தான். யார்கிட்டருந்து வாங்கியிருக்கான்? நம்மகிட்டருந்தான் வாங்கியிருக்கான். 8 லட்சம் அவனுக்கு 3 கோடி இருக்கலாம், 300 கோடி இருக்கட்டும். உங்களுக்கு அந்த சொத்து வந்ததுன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்றக்காக கடவுள் அவருக்கே கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்ம இருக்குன்றதுக்கு சந்தோஷப்பட்டுங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்லிங்கன்னா, எங்கிட்ட வாங்குறவன் நல்லா இருக்கான் நான் நல்லா இல்லைன்ட்டு இந்த எண்ணம் வேண்டாம். வாங்குறவன் நல்லா இருக்கான்னு போது நீங்களும் நல்லா இருப்பீங்க, கொடுக்க பழங்கள் நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. பழனியில் நம்ம சொன்ன மாதிரி 23ஆம் தேதி வந்து ப்ரோக்ராம் இருக்குது. ப்ரோக்ராமுக்கு வரீங்களோ தங்கம் கொடுக்கலாம் அது விஷயம் இல்லை. 23ஆம் தேதி போய் பழனியை போய் சஷ்டி அன்னைக்கு பாருங்க, நல்லா இருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்க, அமோகமா இருப்பீங்க. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து சசி பேசுறேன் மேடம். சசிமா சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சசி வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரிம்மா, உங்க கேள்வி என்ன சசி? உங்களுக்கு சொந்த ஊர் வந்து திருப்பூர் கிடையாதுமா? கிடையாது. சொந்த ஊர் திருச்சி சார். திருச்சி. நீங்க என்ன முசிறி பக்கமா? துறையூர் பக்கமா? சரிம்மா, மலைக்கோட்டை. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, திருச்சி ஆட்கள் ஹோட்டல்ல தோக்க முடியாதுமா. திருச்சி அண்ட் திருநெல்வேலி பக்கத்துல மூலக்கரப்பட்டு இந்த முனஞ்சிப்பட்டி ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே ஹோட்டல்ல ஜெயிக்கிறவங்க தான். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் ஹோட்டல் தொழில கொடி கட்டி பிறக்கிற 90% பீப்புள் நான் சொன்ன திருச்சி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது சசி, நான் நேற்று கூட ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். என்னென்னா, எனக்கு திருச்செந்தூரில் ஒரு அவமானம் ஏற்படுது. அப்போது நான் அதை வந்து அவமானமாக பராமல் அந்த அவமானத்துக்கு என்ன காரணம்னு பார்க்குறேன். ஒரு 5 காரணங்கள் இருந்தது, 5 சரி பண்ணுறேன். முந்தானத்து அன்னதானத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 50 போலீஸ் பாதுகாப்பு, ஒரு போலீஸால் பிரச்சனை ஏற்பட்டது. 50 போலீஸ் பாதுகாப்போட 16,000 பேர் வந்து முந்தானத்து உணவு எடுத்திருக்காங்க. ஒரு லோக்கல் அமைச்சர் வந்து ஒரு 1/2 hour இருந்து அவர் 1 கிலோமீட்டர் நடந்து வந்து எங்கள் கூட நடந்து வந்து அந்த அன்னதானத்தை பண்ணிட்டு போயிருக்காருன்னு போது, நீங்கள் என்ன பண்ணுனா ஹோட்டலில் நீங்கள் ஜெயிச்சே ஆகணும், ஆப்ஷனே கிடையாது. அது தள்ளுவண்டி கிடையாது போட்டுங்க. அப்போது அந்த ஏன் தோத்தன்றதுக்கு காரணங்களை கண்டுபிடித்த பிறகு எப்படி ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்.
பொறுத்துருங்க. ரிவெஞ்சு பழி அதெல்லாம் வேண்டாம். எல்லாத்துக்கும் நேரம் வரும். காத்திரு பகைன்ற வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. இந்த பகை யாருன்னா நம்ம தோத்தது தான் நம்மளுக்கு பகை அப்படின்னும் போது அது வெற்றி பெற்றே ஆகணுன்ற ஒரு வெறியோடு இருங்க. நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். பழனி ஒரு அல்டிமேட் டெம்பிள், திருப்பதி ஒரு அல்டிமேட் டெம்பிள், குருவாயூர் ஒரு அல்டிமேட் டெம்பிள். இது அப்புறம் வந்து உணவுன்னு வரும்போது சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் ஒரு சிறந்த கோவில். இந்த நாலு விஷயங்கள் லைஃப் லாங் வச்சுங்க. வெற்றி பெற்ற பிறகு திருவண்ணாமலையில் வந்து ஒரு இடம் வாங்கி நிம்மதியாக நிறைவாக வாழையினுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வாங்க நேர்களே தொடர்ந்து பேசுவோம். சார், வாஸ்துவ பொறுத்த வரைக்கும் சரியான விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க சார்? சரி, வாஸ்து அப்படின்னும் போது 100% வாஸ்துன்ற ஒரு விஷயம் யாராலுமே பண்ண முடியாது. இப்போ சொக்கலிங்கம் தான் உலகத்திலே நம்பர் ஒன், அது கிடையாது அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டால் கூட, என்னால் ஒரு வீடு நானே எனக்கே ஒரு வீடு கட்டினா கூட ஒரு 50-55 மார்க் தான் வீடு கட்ட முடியும். ஒரு டாய்லெட் பாத்ரூம், ஒரு செப்டி டேங்க் வீட்டுக்குள்ளே வருதுன்னா ஒரு 15 மார்க் போயிடும். படிக்கட்டு வந்தால் ஒரு 15 மார்க் போயிடும். இது வந்து ஒரு வீடு ஒரு கிரவுண்டில் வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு 15 மார்க் போயிடும். அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. அப்போ 55 மார்க் தான் வீடு கட்டணும் போது, அந்த 55 மார்க்குன்னும் போது அதில் என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் எது சரின்னும் போது, இடம் முதல்ல சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும். எந்த முனையும் நீண்டிருக்கக்கூடாது. நம்பர் 2, அப்போது அதுக்குள்ளே கட்டக்கூடிய பில்டிங்கும் சதுரம் செவ்வகமாக இருக்கணும். கார் போர்ட்டிக்கோ அப்படின்னு வரும்போது அது கட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடம் கட்டாயிடுது, அந்த முனை அந்த மூளை கட்டாயிடுதுன்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. தெற்கும் மேற்கும் எப்போதுமே உயரமாக இருக்கணும். வடக்கும் கிழக்கும் பள்ளமாக இருக்கணும். கிழக்கும் வடக்கும் நிறைய காலி இடம் இருக்கணும். மேற்கும் தெற்கும் குறைவான காலி இடம் இருக்கணும். வாசல் என்பது வடக்கில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது கிழக்கு ஒட்டியும், கிழக்குனா வடக்கு ஒட்டியும், தெற்குனா கிழக்கு ஒட்டியும், மேற்குனா வடக்கு ஒட்டியும் இருக்கணும். தெருக்குத்து என்பது எதுலாம் வந்து இப்போ நான் நல்ல வாசல்னு சொன்னால் அதுக்கு நேராக தெரு வந்தால் நல்லது. மிக சிறந்த மனை கிழக்கு வடக்கு ரோடு இருந்ததுன்னா அது மிக சிறந்த மனை. அதில் ஸ்ப்ளே இருக்கும், ஸ்ப்ளேவை கட் பண்ணிட்டு வீடு கட்டணும். அதே போல் மிக மோசமான மனைனா தெற்கு மேற்கு ரோடு இருந்தால் மோசமான மனை. அதே போல் படிக்கட்டு அமைக்கணும்னா வீட்டுக்குள்ளே அப்படின்னும் போது தெற்கு நடுப்பகுதி தான் பெஸ்ட். நம்பர் 1, நம்பர் 2 மேற்கு நடுப்பகுதி. அப்போது இது தவிர வேறு எங்கே படிக்கட்டு அமைக்கலான்னா உள்ளே எங்கேயுமே அமைக்கக்கூடாது. தென்கிழக்கு உள்முளை, தென்மேற்கு உள்முளை, வடமேற்கு உள்முளை, வடகிழக்கு உள்முளை, கிழக்கு நடுப்பகுதி, மேற்கு வடக்கு நடுப்பகுதி, இந்த 6 இடத்துலையும் வரக்கூடாது. வடகிழக்கில் வரவே கூடாது. வெளி மூலையில் மிச்ச மூலையில் தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கில் வரலாம். அது வந்து ஓப்பன் ஸ்டார் கேஸ், கேன்டிலிவர். கேன்டிலிவர்னால் ஒரு சைடில் ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு சைடில் தொங்குற மாதிரி. 6 அடிக்கு 3x3 படிக்கட்டு வேணும் அப்படின்னா 6 அடிக்கு நம்ம ராடு வெளில இழுக்கணும்னா 12 அடி ராடு உள்ளே தள்ளி படிக்கட்டு அமைத்து கொள்ளலாம். ஹை சீலிங் வந்து கூடவே கூடாது. இதுதான் ஒரு சிம்பிளான வீடுக்கான விஷயம். வீடோ ஃபேக்ட்ரியோ இப்போ ஒரு ஹீட் அப்படின்னு வரும்போது அது தென்கிழக்கு அல்லது வடமேற்கில் வரலாம். தூங்குகிற விஷயம்னு வரும்போது அது வந்து தென்மேற்கில் வரலாம். பூஜரம் என்பது கிச்சனில் இருப்பது நல்லது, ரொம்ப சாலை சிறந்தது. கிச்சன்போது தென்கிழக்கு. மற்றபடி வீடுக்கு உள்ளேயும் வெளியும் ஒயிட் அடித்தா ரொம்ப நல்லது. வெள்ளை கலரில் வந்து சுண்ணாம்பு அடித்தால் சிறப்பு. மிகவும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். எதெல்லாம் சரின்னு பார்த்தோம், எதெல்லாம் தவறுன்னு பாக்கிறதுக்கு மட்டும் நேர்கள்ட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க மேடம். ரொம்ப சந்தோஷம் சரண்யா மேடம் உங்ககிட்ட பேசுறதுக்கு. அம்மா, உங்களுடைய அன்பிற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். அம்மா, எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறதுக்கு. உங்க பெயர் என்னம்மா? என் பேர் வந்து தேவி சிவா. தேவி சிவா அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. தேவி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார், உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம் சார். இப்பதான் கொஞ்ச நாளாதான் உங்களுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தா உடனே லைன் கிடைச்சிச்சு. சரிம்மா, உங்க கேள்வி. தேவி, திருவண்ணாமலை எங்க இருந்து பேசுறீங்க சார்? என்னுடைய ஒரு 2-3 க்வெஸ்சன் சார். ஃபர்ஸ்ட் வந்து என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகி ஒரு 4 மாசம் ஆயிடுச்சுங்க சார். 4 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லைங்க சார். இன்னொன்னு வந்து என் தம்பிக்கும் வந்து மேரேஜ் ஒரு 30 வயசு வந்து 30 வயசு ஆயிடுச்சு. ஆனா அவனுக்கு இன்னும் எதுவும் அலைன்ஸும் அமையவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து என்னுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இருந்தாலும் வந்து கொஞ்சம் என்ன சொல்றாங்க, எங்க ஹஸ்பண்டே கூட நீங்க வேலைக்கு வந்து போங்க, ட்ரை பண்ணுங்க, கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்பதான் அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. மற்றபடி நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். திருவண்ணாமலை எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வந்தவாசி. ஓகே, இப்போ 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் அம்மா. இது உங்க பாட்டி பேர் என்னது? உங்க அம்மாவோட அம்மா பேர்? அவங்க பேர் வந்து பொன்னம்மாள். சரி, உங்க அப்பாவோட அம்மா பேரு? ராஜம்மாள். சரி, எனக்கு தெரிஞ்சு ராஜம்மாள் நல்ல பேருமா.
எதனால தேவின்னு பேர் வச்சாங்க உங்களுக்கு? நியூமராலஜில சில விஷயங்கள் தெரியும், சில பேர்கள் நல்லது சில பேர்கள் கெட்டது, ஆணித்தரமா அடித்து சொல்லுவோமா. பேர்ல தேவி வந்தாலே அது ரொம்ப ரிஸ்க், ஹை ரிஸ்க் நேம் அது, நம்பர் ஒன்னு. நம்பர் ரெண்டு, இப்ப நீங்க ஒரு கேள்வி முன் வைக்கிறீங்க, என் தங்கச்சிக்கு 4 வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கல, என் தம்பிக்கு வந்து 30 வயசு ஆச்சு, 30 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 30 சொல்றீங்க, திருமணம் ஆகலான்னு சொல்றீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, பிளஸ் டூ படிச்சிருக்கீங்களா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க வந்து இப்ப நீங்க பேசின பேச்சு வந்து உங்களுடைய அம்மா வீட்டு ஆட்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரீங்களே ஒழிய உங்க கணவர் 3வது வராரு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லம்மா. நீங்க சரி தவறுன்னு சொல்றதுக்கு நான் இப்ப விவாதம் பண்றதுக்கான விஷயம் இல்ல. நான் என்னுடைய உளவியல் ரீதியாக நான் பாக்குற பார்வை என்னன்னா, உங்க கணவரோட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க கணவர் உங்க பிள்ளைகள் தான் உங்க வாழ்க்கைன்னு எப்ப மாறுதோ முதல்ல, அப்போதான் நீங்கள் அடுத்த கட்டம் நீங்கள் பிரயாணப்பட முடியும். நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டு உங்கள் மற்ற ரெண்டு பேருக்கு கேட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்போது நீங்கள் உங்களுடைய கவர்மெண்ட் வேலை உங்கள் கணவர் சொல்லலாம்னா தப்பு கிடையாது. ஆனால் அது ஏன் வந்து நடக்கலை, ஏன் அதுக்கு வந்து உங்களுக்கு அவருக்கு மனசாம வருதுன்னா, உங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அது குறித்து இல்லை, உங்களோட ஃபேமிலி குறித்து இருக்குது. அது ஆக்சுவலாக கரெக்ட் கிடையாதும்மா. ஸோ உங்களை நீங்கள் மாற்றிங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் இருக்கிற பூமி ஒரு புண்ணிய பூமி, வந்தவாசி. அந்த எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலை தான் ஒரு சிறந்த கோயில், மேல்மலையிலும் ஒரு மிக சிறந்த கோயில். வாய்ப்பு இருக்கும்போது உங்கள் நட்சத்திரம் என்றைக்கோ அந்த நாளுக்கு வந்து ஒரு வாட்டி நீங்கள் கிரிவலம் போயிட்டு வாங்க, மிக சிறப்பாக இருப்பீங்கள். நான் நட்சத்திரம்னு சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு அஸ்ட்ராலஜி பேஸ்டு ஒரு பர்சனாலியாக தான் நான் உங்களை பார்க்குறேன், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கையை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நாங்கள்லாம் செய்கிற தவறுகள் என்ன, அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? நம்ம சொல்லலாம் சன்னியா, நிறைய இருக்குது. இப்போ நான் தேவின்னு ஒருத்தங்க பேசுகிறாங்க. இப்போ நான் அந்த தேவின்ற நேம் பற்றி சொல்லும்போது நான் ஏன் அது வந்து எனக்கு யாரும் க்ளோஸ் சர்க்கிளில் தேவி இல்லை, எங்கள் டீமில் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க பேர் என் அழகர் வித்யான்னு பேர் மாற்றியாச்சு. ஏன் அந்த பேர்னா, அது வந்து ஆர்கியூமெண்டலாக இருப்பாங்க. இப்போது நான் சொல்கிறேன் இதுதான்மான்னு, இல்லை நீங்கள் சொல்கிற தப்புன்றது வந்து அந்த இடத்துல ஆர்கியூமெண்டல். நம்மளை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்க அந்த நேம் வந்து மாறி வந்தோன்னா அலோவ் பண்ணுவாங்க. நான் ஜென்ரலாகவே வந்து ஆர்கியூமெண்டல் அப்படின்னும்போது அந்த இடத்துல அவங்க வீடு கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போது இதுலேருந்து நான் சொல்கிறேன், ஒரு வீட்டில் வந்து கிழக்குலேயும் வடக்குலேயும் ஜன்னல் இருக்கணும். எந்த வீட்டில் கிழக்கில் வடக்கில் ஜன்னல்லையோ ப்ராப்ளமேட்டிக், கிழக்கில் வடக்கில் வந்து காம்பவுண்ட் வால் இல்லைனாலும் ப்ராப்ளமேட்டிக்கு, கிழக்குலேயும் வடக்குலேயும் வந்து மரங்கள் இருந்து ஜன்னல் இருந்து அந்த மரங்கள் ஃபுல்லாக மறைச்சிருந்தாலும் அது ஒரு ப்ராப்ளம். அது மாதிரி வடகிழக்கில் வந்து எந்த சூழ்நிலையும் செப்டி டேங்க் வரக்கூடாது. அதே போல் தென்கிழக்கில் செப்டி டேங்க்கு, போரு அண்டு நான் மோர் இம்பார்ட்டன்ட்லி கிணறு வரக்கூடாது. தென்மேற்கில் வந்து கிணறு, செப்டி டேங்க்கு, போர் வரக்கூடாது. பவர் ஜென்ரேஷன் வரக்கூடாது, ஈவி பாக்ஸ் போன்ற விஷயங்கள். வடமேற்கில் நிச்சயமாக வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் கிணறும் போரும் வரக்கூடாது, சம்பு வரக்கூடாது. சம்பு தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கில் வரக்கூடாது. அப்போ சம்பு போரும் கிணறு எங்கே வரணும்னா வடகிழக்கு மட்டும்தான். வெளியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம வந்து சரியாக வந்து கவனிச்சிட்டாலே அவங்க வீட்டுக்குள்ளே என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சிடும். இப்போ அதனால தான் வந்து அந்த சில விஷயங்கள் வந்து ஒரு பேரை கேட்குறதோ, பெங்களூர்னு சொல்கிறதோ, இவங்க திருப்பூர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா அவங்க அந்த ஊர் கிடையாது அப்படின்னு எப்படி சொல்லணும்னா, திருப்பூரில் இருக்கவங்க பேசுகிறாங்கன்னா ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கும். அவங்க வந்து சசி இந்த தோத்துட்டாங்க அப்படின்னும்போது அவங்க பேரை சொல்லிட்டு அப்புறம் ஷார்ட்டாக பேசும்போது அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ நீங்கள் தேவி பேசும்போது இங்கிலீஷும் தமிழும் சேர்த்து பேசுகிறாங்க, ஒரே இயரை மாற்றி பேசுகிறாங்கனால எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். இது வந்து ஒரு ரிசர்ச்சாக நான் பண்ணாலும் அந்த விஷயம் சொல்கிறேன். ஸோ தவறுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை திருத்திக் கொள்ளுங்கள், மிக சிறப்பாக இருப்பீர்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ஏதாவது பரிகாரம் இருக்கா சார், தவறுன்னு தெரிஞ்சால் அதை மாற்றிக்கணும்? சரி, எனக்கு தைராய்டில் வந்து மேலிக்னன்சி கேன்சர் அப்படின்னா அதை அறுத்து தான் போடணும், அதோட நான் வாழ்ந்துருக்க முடியாது. அப்போது வாசல பரிகாரங்கள் கிடையாதுன்றது தான் உண்மை. பொதுவாக அந்த இயந்திரங்கள், ஹோமங்கள், நான் சிப்பு வைக்கிறேன், எனர்ஜி நான் பார்த்துட்டேன், எனர்ஜி இல்லைன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் தவறு. தகடு, அப்புறம் பொதுவாகவே கேரளா மாந்திரிகம் சொல்லிலாம் ஏமாத்துறது, இதெல்லாம் வந்து விட்டுட்டு தப்புன்னா தப்புன்னு அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலை நம்ம வேணும். ரெண்டாவது, தப்பை திருத்திக்கூடிய புத்தியும் நமக்கு இருக்கணும்.
தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. நிறைவாக ரெண்டு விஷயங்கள். பழனியில் சனிக்கிழமை நம்ம சந்திப்போம். தங்கம் தரவங்க திருக்கோஷம் இருக்கு, அதை கலந்துரையாடலில் கலந்துக்கணும்னா 9976638075 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரெண்டாவது வந்து எனக்கு வந்து தங்கம் கொடுத்து நான் சார்கிட்ட பேச முடியல, நான் லேட் ஆகிடுச்சு போயிட்டேன்னு சொன்னிங்கன்னா 9884394600 தொடர்பு கொள்ளுங்கள். மகாலட்சுமி ஃபோட்டோ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டிய நம்பர் 9788292999 9789299999. நீங்கள் ஏற்கனவே அனுப்பிச்சிருந்த நம்பருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 9500221193 9500221193. இந்த வாரம் பழனிக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் சென்னையில் ஒரு புகழ்பெற்ற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு நாள் ப்ரோக்ராம் இருக்குது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் 9443050555 9443050555 இது ராம் கிருபா மனோகரோடைய நம்பர். அவரை தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி பண்ணுவார். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த புதுயுகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் சந்திக்கின்றேன். உங்களை பழனியில் சந்திக்கிறதுக்கு அவளுடன் இருக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலேயே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.